வெல்கம் டு எஸ்கே மேக்ஸ் டியூட்டோரியல். நீ நம்ம கிளாஸ்ல வந்து ட்ரிபிள் இன்டெகிரல் பார்க்க போறோம். அதான் மல்டிபிள் இன்டெகிரல்ங்கிற டாபிக்ல வந்து ட்ரிபிள் இன்டெகிரல் பார்க்க போறோம். ட்ரிபிள் இன்டெகிரல் இதுல இருந்து நீ நம்ம ப்ராப்ளம் பார்க்க போறோம். எவாலுவேட் 0 to A, 0 to B, 0 to C, x squared plus y squared plus z squared, dx, dy, dz. இப்படிதான் வந்து ட்ரிபிள் இன்டெகிரல்ல ப்ராப்ளம் கொடுத்துருப்பாங்க. மூணு இன்டெகிரல் கொடுத்து லிமிட் கொடுத்து அதை வந்து dy, dx, dz னு சொல்லிட்டு மூணு வேரியபிள் கொடுத்து இப்போ மூணு ட்ரிபிள் ட்ரிபிள் இன்டெகிரல் வந்து நம்ம வந்து சால்வ் பண்ண சொல்லியிருப்பாங்க. இப்போ என்ன பண்ண வரோம், ஃபர்ஸ்ட் வந்து நீங்க வந்து இதில் பார்த்துங்க, அதாவது ரைட் ஹேண்ட் சைடில் அதாவது டிஎக்ஸ் டிஒய் டிசெட். இப்போ இது டிஇசெட் ஃபர்ஸ்ட்டாக இருந்ததுன்னா இசெட்டை பொறுத்து இன்டெகிரல் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஒன் பை ஒன்னாக பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் எக்ஸை பொறுத்து ஒன் டைம் பண்ணுங்க, நெக்ஸ்ட் ஒய்யை பண்ணுங்க, நெக்ஸ்ட் இசெட்டை பண்ணுங்க. இப்படி தான் வந்து ஒன் ஒன்னா வந்து சால்வ் பண்ணிட்டு வரணும். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் டிஎக்ஸ் ஃபர்ஸ்ட் இருக்கிறதால இந்த டேம் வந்து எஃப்எக்ஸ், இந்த டேம் வந்து எக்ஸை பொறுத்து டிஃபரன் இன்டெகிரல் பண்ண போகிறோம். சொல்யூஷன் கிவன் 0 டு ஏ, 0 டு பி, 0 டு சி, எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் செட் ஸ்கொயர் சிக்கல் இன்ட்டு டிஎக்ஸ் டிஒய் டிஇசெட் சிக்கல்ட்டு. ஃபஸ்ட்டு உள்ள டேம் வந்து எக்ஸை பொறுத்து பண்ண போகிறோம், மற்ற ரெண்டு வந்து ரிமைனிங் அப்படியே வச்சுங்க. இப்போ ஃபஸ்ட்டு எக்ஸை பொறுத்து பண்ணுங்கள், எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் இசட் ஸ்கொயர் இருக்குது. இப்போ எக்ஸை பொறுத்து பண்ணோம்னா அடுக்கில் ஒன்று கூடும், அடுக்கு எடுத்து மேலே உள்ளது கீழே போட்டுக்கணும். எக்ஸ் கியூப் பை த்ரீ ப்ளஸ் இங்கே வந்து எக்ஸ் இல்லை, அதனால் வந்து மல்டிபிள் பண்ணால் இன்டெகிரல் பண்ணோம்னா எக்ஸ் தான் வரும். கான்ஸ்டன்ட் பண்ணோம்னா ப்ளஸ் இசட் ஸ்கொயரில் இங்கே எக்ஸ் இல்லை, அதனால் ஸ்கொயர் எக்ஸ். லிமிட்டை போட்டுங்க, லிமிட் வந்து ஜீரோ டு சி சொல்லிடுவாங்க. டிஒய் டிஇசெட் ரிமைனிங் உள்ளதை அப்படியே போட்டுங்க. இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம், அப்பர் லிமிட் எடுத்து சப்ஸ்டிட் பண்ணுங்க, நெக்ஸ்ட்டு லோயர் லிமிட்டு 0 டு ஏ, 0 டு பி. அப்பர் லிமிட் சி எக்ஸ் இருக்கிறதுலாம் எதை பொறுத்தன மட்டும் இன்டெகிரல் பண்ணுமோ அதில் உள்ள எக்ஸை பொறுத்தனா எக்ஸ் இருக்கிறதுல அதோட லிமிட்டை சப்ஸ்டிட் பண்ணோம். இப்போ எக்ஸை பொறுத்து இன்டெகிரல் பண்ணதால் எக்ஸ் இருக்கிறதுலாம் அந்த சியை வந்து சப்ஸ்டிட் பண்ணுங்க, அப்பர் லிமிட்டு லோயர் லிமிட்டு. அப்போ சி கியூப் டிவைட் பை த்ரீ ப்ளஸ் ஒய் ஸ்கொயர்ட் சி ப்ளஸ் இசட் ஸ்கொயர்ட் சி. லோயர் லிமிட் போடணும், லோயர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட் ஜீரோ சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா எல்லா டைமும் சிம்பிள் ஆகிடும், அதெல்லாம் தேவையில்லை. இன்ட்டு டிஒய் டிஇசெட் இருக்கு. இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து டிஎக்ஸ் பொறுத்து ஒன் டைம் இன்டெரல் பண்ணுறோம், நெக்ஸ்ட் வந்து டிஒய் பொறுத்து ஒன் டைம் இன்டெரல் பண்ண போகிறோம். இந்த டைமை வந்து டிஒய் பொறுத்து இன்டெரல் பண்ண போகிறோம். ரிமைனிங் ஜீரோ டு ஏவா போயிடுச்சுங்க. இப்போ அது எதை பொறுத்து பண்ண போகிறோம், ஒய்யை பொறுத்து நம்ம வந்து பண்ண போகிறோம். இப்போ என்ன வரும், சி கியூப்புங்க வந்து ஒய் கிடையாது, அதனால் ஒய் தான் வரும். கான்ஸ்டண்ட்டு இன்டெரல் பண்ணோம்னா ஒய் தான் வரும். ப்ளஸ் இங்கே ஒய் இருக்குது, அப்போ இங்கே வந்து ஒய் கியூப் ஆகிடும். ஆல்ரெடி ஒய் ஸ்கொயர் கொடுத்துரும், ஒய் கியூப் டிவைட் பை த்ரீ இன்ட்டு சி ப்ளஸ் இங்கே வந்து கான்ஸ்டண்ட் தான் இருக்குது, ஒய் இல்லை, அதனால் இசட் ஸ்கொயர் சி ஒய். லிமிட் வந்து ஜீரோ டு பி டிஇசர். இப்போ வந்து ஒய்யை பொறுத்து ஒன் டைம் இன்டெரல் பண்ணிட்டோம். இப்போ வந்து லிமிட் எடுத்து சப்ஸ்ட் பண்ணுங்க, ஜீரோ டு ஏ. அப்பர் லிமிட்டு அதாவது ஒய் இருக்கிறதெல்லாம் பிஎஸ் சப்ஸ்ட் பண்ணுங்க, சி கியூப் பி டுவை த்ரீ ப்ளஸ் பி கியூப் டுவை த்ரீ இன்ட்டு சி ப்ளஸ் இசட் ஸ்கொயர் சி பி. ஓகே, லோயர் லிமிட் ஜீரோ எடுத்து செஞ்சு பண்ணுங்க, ஜீரோ எடுத்து செஞ்சு பண்ணுங்க, எல்லா டைமும் ஜீரோ ஆகிடும், அதனால் அது லோயர் லிமிட் போடலாம். இன்ட்டு டிஇசெட். இப்போ ரிமைனிங் வந்து இப்போ இசெட்டு தான் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து எக்ஸை பொறுத்து ஒன் டைம் பண்ணிட்டோம், இப்போ ஒய் பொறுத்து பண்ணிட்டோம். இப்போ ரிமைனிங் வந்து டிஇசெட் இருக்குது. இப்போ அதை ஒன் டைம் வந்து பண்ணுவோம். இசெட்டை பொறுத்து பண்ணோம்னா சி கியூ பி த்ரீ இன்ட்டு
இது வந்து கான்ஸ்டன்ட் இசட் கிடையாது, அதனால இசட் தான் வரும். பிளஸ் இங்கேயும் இசட் இல்லை, பி கியூ சி டிவைடட் பை த்ரீ, இங்கேயும் வந்து கான்ஸ்டன்ட்டு அதனால இசட் தான் வரும். பிளஸ் இங்கே இசட் ஸ்கொயர் இருக்கு, இசட்டை பொறுத்து வரணும்னா இசட் கியூ சிபி டிவைடட் பை அந்த த்ரீ வரும். லிமிட் வந்து 0 to a போட்டுங்க. இப்போ வந்து இசட் இருக்கிறதெல்லாம் ஏவை சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. இசட் இருக்கிறதுலாம் ஏவை சப்ஸ்டிட்யூட் பண்ணா சிக்யூ பி சிக்யூ பி ஏ பை த்ரீ பிளஸ் பிக்யூ சி பிக்யூ சி ஏ பை த்ரீ பிளஸ் சிக்யூ ஏக்யூ ஏக்யூ சி பி டிவைட் பை த்ரீ. லோயர் லிமிட்டு 0 இருக்கு, 0 வந்து சப்ஸ்டிட் பண்ணோம்னா எல்லா டைமும் வந்து 0 ஆகிடும். எல்லா டைமுமே வந்து லோயர் லிமிட் சப்ஸ்டிட் பண்ணால் எல்லா டைமுமே வந்து 0 ஆகிடும். ஓகே, இப்போ கொடுத்துருக்க ட்ரிபிள் இன்டர்வல் வந்து நம்ம சால்வ் பண்ணிட்டே தான் ஆன்சரு. 0 to a இன்டர்வல், 0 to b இன்டர்வல், 0 to c எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் பிளஸ் இசட் ஸ்கொயர் டிஎக்ஸ் டிஒய் டி இசட்டோட வேல்யூ என்னன்னு வச்சிட்டோம். ஆறுபடி எழுதிங்க, ஏ பி சி க்யூ டிவைடட் பை த்ரீ பிளஸ் ஏ பி க்யூ சி டிவைடட் பை த்ரீ பிளஸ் ஏ க்யூ பிசி டிவைடட் பை த்ரீ. இப்படிதான் வந்து ட்ரிபிள் இன்டெக்ரல்ல ஏதாவது ப்ராப்ளம் கொடுத்தாங்கன்னா ஃபர்ஸ்ட் 1/1 வந்து நம்ம வந்து சால்வ் பண்ணோம். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.